ഓം ക്ഷീം തത്പുരുഷായ വിദ്മകേ ഭഗ്വരതുണ്ടായ ധീമഹി തന്നോ തന്തി പ്രക്ഷോദയാത്. ഓം ആദിത്യയഷ ഷോമായ മംഗളായ ബുധായഷ ഗുരു ചുക്കര സനയ പ്യക്ഷ രാഘവ കേതവ നമക. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். 23/8/2019 விகாரி வருடம் ஆவணி மாதம் 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமையாகிய இன்றைய தேதி சப்தமி. அதிகாலை 4:27 பின்பு அஷ்டமி. நட்சத்திரம் பரணி. அதிகாலை 12:03 பின்பு கிருத்திகை. நல்ல நேரம் காலை 9:15 10:15 வரை, மாலை 4:45 5:45 வரை. ராகு காலம் காலை 10:30 12 வரை. யமகண்டம் மதியம் 3:00 to 4:30 வரை. குளிகை காலம் காலை 7:30 to 9:00 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் சுவாதி விசாகம், கிருத்திகை நட்சத்திரமாகவும் ஸ்ரீ கோகுலாஷ்டமியாக இருக்கக்கூடிய சிறப்பு மிக்க இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் 5, விதி எண் 7. பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ் நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். எண்ணத்தில் உறுதியும் ஏற்றமான வாழ்வும் இயல்பாகவே அமையப்பெற்ற மேஷ ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நியாயமான பிரார்த்தனைகள் நிறைவேறக்கூடிய நல்ல நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தனஸ்தானாதிபதி சுக்கர பகவான் பஞ்சமஸ்தானத்தில் இருக்கிறதுனால தனவரவும் பணவரவும் அதிகரிக்கும். தகுந்த நேரத்தில் மிகுந்த முயற்சி எடுத்து முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைக்க முடியும். கடந்த காலங்களில் இருந்த கடன் தொல்லைகள் ஓரளவு குறையும். ஆஸ்ட்ரோபயோ இத சாஸ்திரப்படி 6ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ஓம் காத்யாய நாம வித்மகே என்று உச்சரிப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அதுல்ய நாதேஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 2. அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இஜட்டி. அசுப வார்த்தைகளை விரும்பாத ரிஷப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அதிர்ஷ்ட காற்று வீசக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் ஞானகாரகன் கேது பகவான் இருக்கிறதுனால பக்குவத்தோடும் அதே சமயத்தில் பரபரப்பான சுறுசுறுப்போடும் செயல்பட்டு மிகப்பெரிய பண வரவுகளையும் தன வரவுகளையும் ஈர்த்துக்க முடியும். நீண்ட நாள் கலையுலக ஆசை ஒரு சில பேருக்கு நிறைவேறும். கலையுலகில் மறைமுகமாக உழைப்பை கொடுத்தவர்களுக்கு நல்லதொரு பிரபல்யம் இன்றைய நாளில் நாடி வரும். ஆஸ்ட்ரோ பயோ ரித சாஸ்திரப்படி 5ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால மஞ்சள் வஸ்திரம் தானம் செய்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் காலபைரவர். அதிர்ஷ்ட எண் 4. அனுகூலமான வர்ணம் தங்க நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி கே. அமைதியும் அழகு சிரிப்பும் இயல்பாகவே அமையப்பெற்ற மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தயக்கமும் தடுமாற்றமும் விலகக்கூடிய நல்ல நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியில் ராகு பகவானும் சப்தமஸ்தானத்தில் சனி பகவானும் இருக்கிறதுனால கதை கட்டுரை எழுத்துத்துறையில் உள்ளவர்கள் ஏமாற்றம் இல்லாத ஏற்றங்களை சந்திக்க முடியும். எதிர்காலத்திற்கு தேவையான பிரபல்யம் அமையக்கூடிய வாய்ப்புகள் உதயமாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 4ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால குடும்பத்தோடு சேர்ந்தமர்ந்து நிலாச்சோறு சாப்பிடுவது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தீர்த்த கிரீஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 7. அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் சி யு. கடல் கடந்த பயணத்தில் ஈடுபாடு நிறைந்த கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சங்கடங்கள் விலகி சந்தோஷம் மிகுதியாகக்கூடிய நல்ல நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால பிள்ளைகள் வகையில் நேசங்களும் பாசங்களும் நேர்த்தியும் கீர்த்தியும் அதிகமாகும். கல்விக்காக செலவுகள் அதிகரித்தால் கூட அதற்கும் மேலான வரவுகளை சந்திக்க முடியும். உறவுகள் மத்தியில் ஒற்றுமையும் சந்தோஷமும் அதிகரிக்கும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் 3ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால மன்னிப்பவன்தான் மனிதன் என்பதை நினைவில் கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கல்யாண காமாட்சி. அதிர்ஷ்ட எண் 3. அனுகூலமான வர்ணம் வெளிர்பச்சை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஹச்
ஐ. சிக்கலான தருணங்களில் கூட சீராக செயல்பட தெரிந்த சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பகை விலகி தொகை சேரக்கூடிய நல்ல நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியில் சூரிய பகவான் ஆட்சி பெற்று பாக்கியஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உத்தியோகஸ்தராக இருந்தாலும் மாணவராக இருந்தாலும் வியாபாரியாக இருந்தாலும் தொழிலதிபராக இருந்தாலும் அனைவருமே பாதகமில்லாத சாதகமான சூழ்நிலைகளை சந்திக்க முடியும். பயோரித சாஸ்திரப்படி இரண்டாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால வாகன பொம்மைகள் வாங்கி தருவது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் இலங்கை அம்மன். அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் ராமர் பச்சை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் DH. கண்ணியத்தோடு செயல்பட தெரிந்த கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தீய எண்ணங்கள் விலகி தூய எண்ணங்கள் துளிர்விடக்கூடிய நல்ல நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சுகஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கிறதுனால தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகளிலிருந்து விடுதலை கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இன்றைய நாளில் உருவாகும். அதே சமயம் புதிய முயற்சிகள் பலிதமாகும். வெளிநாட்டு பயணங்களில் இது நாள் வரையில் இருந்த தடை தாமதங்கள் தானாக விலகும். பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால உப்பு மற்றும் புளி வகைகள் தானம் செய்வதை தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் நாமக்கல் ஆஞ்சநேயர். அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் LR. அனைத்து விஷயங்களிலும் ஆர்வம் நிறைந்த துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மகிழ்ச்சியும் மன நிறைவும் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் புதன் பகவான் இருக்கிறதுனால கல்வி அறிவு அதிகரிக்கும். கல்வியாளர்களுக்கு தன வரவு மிகுதியாகும். மருத்துவத்துறையில் உள்ள மாணவர்கள் குறிப்பாக உயர்கல்வியில் உள்ள மாணவர்களுக்கு உத்வேகம் அதிகரிக்கும். விவசாய ஆராய்ச்சி கல்வியில் உள்ள மாணவர்களுக்கு புதிய கண்டுபிடிப்பை கண்டுபிடிக்கக்கூடிய சாதனைக்கான சூழ்நிலைகள் உருவாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 12 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால வாட்ஸ்அப் மற்றும் ஃபேஸ்புக்கை வரமுறையோடு கையாள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வீரபத்திர சுவாமி. அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் KI. புதுமையான விஷயங்களில் ஈடுபாடு நிறைந்த விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நீண்ட நாள் பிரச்சனைகள் முடிவுக்கு வரக்கூடிய நல்ல நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே குரு பகவானும் ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானாதிபதி சுக்கர பகவான் ஜீவனஸ்தானத்தில் இருக்கிறதுனால தொழில்துறையில் உள்ளவர்களுக்கு புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய அல்லது புதிய கிளைகள் துவங்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அதற்கான வருமானங்கள் பெருகும். வீண் வம்பு வழக்குகளிலிருந்து விலகி நிற்கக்கூடிய வாய்ப்புகளும் அமையும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 11 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ஓம் வீரபஜாய வித்மகே என உச்சரிப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சேலம் அழகிரிநாதர். அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் TC. தலைமை பதவியை அதிகம் விரும்பும் தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பணமும் தனமும் சேரக்கூடிய பாக்கியமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியில் சனி பகவான் இருக்கிறதுனால உடல் வலிமை அதிகரிக்கும். பஞ்சமஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால பிள்ளைகள் வகையில் நல் உறவுகள் அமையும். கடந்த காலங்களில் தெரிஞ்சோ தெரியாமலோ தீய பழக்கங்களுக்கு ஆட்படுத்தப்பட்ட பிள்ளைகள் நல்ல பண்புகளை நாடி வரக்கூடிய வாய்ப்புகள் அமையும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 10 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால சிட்டுக்குருவியின் வண்ணப்படத்தை வீட்டில் வைப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சித்தேஸ்வர சுவாமி. அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் இந்திர நீலம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் FB.
மன ஊக்கமும் மரியாதையில் உறுதியும் நிறைந்த மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கருத்து வேறுபாடுகள் விலகக்கூடிய நல்ல நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு அயன ஜயன போக பாக்கிய விரயஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால அதாவது சுப விரயங்கள் அதிகரிக்கும். வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் புதிய வீடு வாங்கக்கூடிய ஆசைகளும் எண்ணங்களும் பலிதமாகும். இருக்கிற வீட்டை மராமத்து பண்ணுறது, இருக்கிற வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்கக்கூடிய முயற்சிகள் அல்லது ஆசைகள் எல்லாமே இன்றைய நல்ல பலிதமாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 9 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால தங்க கனியாகிய எலுமிச்சங்கனியை தானம் செய்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் நாக கன்னியம்மன். அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் இளம் சிவப்பு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜே யு. நெறி தவறாத வாழ்க்கையை நேசிக்க தெரிந்த கும்ப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பாக்கியமும் பண வரவும் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கிய ஸ்தானாதிபதி சுக்கர பகவான் சப்தமஸ்தானத்தில் இருக்கிறதுனால சத்தமில்லாத வெற்றிகளை மொத்தமாகவே சந்திக்க முடியும். பொதுவாகவே கேந்திராதிபதி அல்லது திரிகோணாதிபதி நல்ல நிலைமையில் இருந்துன்னுவீங்களே, நல்ல பாக்கியங்களையும் நல்ல தன வரவுகளையும் பாதிப்பே இல்லாத நல்லதொரு சாதனைகளையும் பிரபல்யங்களையும் சந்திக்க முடியும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி அஷ்டமஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால பாம்பு புற்றுக்கு பால் ஊற்றுவது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அபிராமேஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கே யு. தேவையை உணர்ந்து செயல்பட தெரிந்த மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு இடையூறுகள் விலகக்கூடிய இனிமையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ராசி அதிபதி குரு பகவான் பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்து தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் பஞ்சமஸ்தானாதிபதி சந்திர பகவான் இருக்கிறதுனால பெண்களுக்கு மன மகிழ்ச்சியும் மன ஊக்கமும் அதிகரிக்கும். குறிப்பாக உத்தியோகத்துக்கு செல்லுகிற பெண்களுக்கு இது நாள் வரையில் உத்தியோகத்தில் இருந்த மறைமுக தொல்லைகள் தானாக விலகும். அதன் காரணமாக மன அமைதி பிறக்கும். தேவையான பண வரவுகளும் தெளிவான யோசனைகளும் அதிகரிக்கும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 7 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால காட்டுப்பகுதி கோயிலுக்கு தீப எண்ணெய் வாங்கி தருவது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சந்திர மவுலீஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி ஐ. ஓம் சத்ருக்நாய நம. மீண்டும் ஒரு முறை ஓம் சத்ருக்நாய நம. நெஞ்சுக்கிணைய நேயர்களே, ஒரு மனிதனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துணை கடவுள்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்.